ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஓவரால் தமிழ் கேமர்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகுமா ஆகாதா, நீங்கள் வேறு அந்த வீடியோ ஆடியோ போட்டிருந்தீங்களே, ஸோ அதுவெல்லாம் வேறு உண்மையாக பொய்யா நிறைய பேர் அது ஃபேக்குங்கிறாங்க அப்படிங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது ஏர்டெல் தரப்புலேருந்து ஒரு கொடுத்த ஒரு நியூஸ் மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ அதே தெளிவாக சொல்லிக்கிறேன், நான் அப்போ சொல்கிறேன் ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு நான் பண்ணது மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், பேன் பண்ணாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அடுத்து ஒரு 10-15 நாளில் ரிட்டர்ன் வந்துடுவானுங்கன்ட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க புது ஆப்பை கிரியேட் பண்ண கன்ஃபார்ம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடும் என்ன நடக்குதுன்ட்டு, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கணும். ஸோ இதை காமிச்சா தான் எனக்கு மனசு ஆறும், ஏன்னா இவனுங்க படுத்துகிற பாட்டில் நம்ம பசங்க கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா இவனுங்க அதை எப்படின்னா வந்து கிரியேட் பண்ணி விட்டானுங்க, ரெண்டு மைண்ட்லேயே வச்சுருக்கானுங்க, பேன் ஆகுமா ஆகாதான், போட்ட காசு என்ன ஆகும், ஃபஸ்ட் விஷயம் அது. ஸோ நார்மலாக ஒரு ஃபேக்ட்டு. ஸோ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா போட்ட காசு என்ன பிறகு காசுக்காகலாம் விளையாடுன்னு சொல்லிட்டு நான் வந்து கேமை பிடிச்சி விளையாண்டவங்களும் சொல்ல, பட் நிறைய பேர் டாவ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இன்க்ளூடிங் பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் பெருசு எடுத்துக்கல. ஏன்னா காரணம் என்னென்னா வந்து நான் பெரிய அமௌண்ட்லாம் இது வரைக்கும் செலவு பண்ணலாம் அந்தளவுக்குலாம். ஸோ எனக்கு தெரியும் நான் எந்த ஈவெண்ட்டில் செலவு பண்ணணும்னு, எனக்கு ஐ மீன் எந்த ஒரு இதப்போ டாவ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸோ பெரிய அமௌண்ட்டை செலவு பண்ணல, நான் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ அந்த போட்ட அமௌண்ட்டுக்கு எனக்கு ஸோ ஓகேங்கன்னு கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா? பட் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து பார்த்திங்கன்னா விளையாடவும் செஞ்சேன், அதனால ஏர்னிங்ஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கல. ஸோ அவங்க சொந்த காசு சோக காசெல்லாம் போட்டு செலவு பண்ணவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாயால் வயிற்றில் அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அது எங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அது என்ன சொல்கிறது, நான் அப்போ அவங்கள்ட சொன்ன இன்வெஸ்ட் பண்ணாதீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னேன், பட் இருந்தாலும் அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அது எதுக்கு பண்ண முடியாது. ஸோ இப்போ அடுத்த விஷயம் அந்த போட்ட காசு என்ன ஆகும், ஓகேங்களா? ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து ஐடி திரும்ப வருமோ வராதா, அது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது பேன் ஆகுமா ஆகாதா, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஃபஸ்ட் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா பேன் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கம்பேக் கொடுக்க போகிறோம் இன்னும் 1 மந்தில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் போட்டதாக சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மார்னிங்கே, ஓகேங்களா? ஸோ நைட்டு எடிட் பண்ணிட்டானுங்க, ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க, நைட்டு எடிட் பண்ணிட்டானுங்க, வேறு லெவல் எடிட்டிங் ஆனால், ஓகேங்களா? ஸோ வச்சு சிறப்பாக செஞ்சுட்டு இப்படின்னு சொல்லி போட்டிருந்தானுங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா குரூப்லேயும் அமிச்சிட்டானுங்க, ஓகேங்களா? இது நம்ம பயல்களுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற வார்டுங்கள்லாம் எடுத்தாந்து காட்டுதுங்க, அண்ணா அண்ணா ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணிட்டாங்கண்ணா இங்கே பாருண்ணா அப்படின்ட்டு. அப்போ ஆக்சுவலாக அந்தப்போ நடந்த உண்மையான அவனுக்கு காட்டினப்போ இருந்த உண்மையான ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் ட்விட்டர் பேஜோட இது இதுதான், ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள். ஸோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அப்போ வரைக்கும் எந்த ஒரு போஸ்ட்டு போட கிடையாது, ஃபஸ்ட் விஷயம், ஓகேங்களா? ஸோ இவனுக்கு எதை கொண்டு காமிச்சானுங்களா, அடுத்து இன்னொரு போஸ்ட்டு வந்துருந்து, அதாவது எப்படின்னா வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா பேன் ஆகலை, நாங்கள் இன்றைக்கி ஈவினிங்கே வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி குட் நியூஸு, லீகல் கேஸு. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது பண்ணால வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணாங்க, சொல்ல நாங்கள் திரும்ப வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு நியூஸு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கதைகளே, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எடிட்டிங். ஸோ இது யாரும் நம்ப வேண்டாம், வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அமிச்சாங்கன்னா வந்து இது எதுக்காக சொன்னால் மேக்ஸிமம் மெச்சூரிட்டி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸோ இது ஃபேக் எடிட்டிங்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இது முன்னாடி பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை உண்மை நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ சின்ன பசங்களா, உங்களுக்காக தான் பசங்களா, ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்பாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பேனும் ஆகலை, திரும்ப வருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான 3 பாசிபிலிட்டிஸ் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் விஷயம், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் என்ன தூக்கலை, ஃப்ரீ ஃபயரும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் ஒன்று தான், இன்னும் அதுக்கு வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அதிகம் சைஸ் அதிகம் அவ்வளோதான், இதில் சைஸ் இல்லை அவ்வளோதான் வித்தியாசம், ஓகேங்களா? ஸோ மற்றபடி அதுவும் இல்லை. 2வது விஷயம், ஓகேங்களா? ஸோ பேன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புலேருந்து, ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு அஃபிஷியல் நியூஸும் வரல. காரணம் என்னென்னா வந்து போன டைம் பப்ஜி தான் பேன் ஆச்சு, அப்போ எவ்வளோ சீக்கிரமாக, ஓகேங்களா? ஸோ எல்லா மீடியாஸும் சீக்கிரமாக கவர் பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ அது காரணம் அது பப்ஜி பண்ண தவறு என்னென்னா வந்து அவங்க அந்த கேம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்மகிட்ட இருக்க ஃபோட்டோஸு, ஆடியோஸு, கான்டாக்ட்ஸு, இந்த மாதிரி மொபைல் நம்பர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சைனாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த ஆப் பப்ஜிங்கிற ஒரு கேமை வச்சு அவங்க அவ்வளோ வேலை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படி சிங்கப்பூர் கம்பெனி தான் ப்ரோ அதெல்லாம் பேன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது, எந்த ஆப் அந்த மாதிரி விஷயத்தை சைனீஸ் இங்கிற ஆப்புனால மட்டும் அதை பேன் பண்ணல, அவங்க அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கிற ஒரு காரண முக்கியமான காரணத்துக்காக தான் அதை பேன் பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரே வந்து பார்த்தீங்கன்னாலும் சைனீஸ் சிங்கப்பூர் கம்பெனியாகவே இருந்தாலும் அதுவும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அதையும் பேன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? பட் ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டும் ஃப்ரீ ஃபயர் மேலே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸையும் இல்லை கவர்மெண்ட் அவமதிச்சோ எந்த ஒரு இதுவுமே பண்ண கிடையாது, ஓகேங்களா? ஸோ 3வது விஷயம், அஃபீஷியலாக என்ன ஃப்ரீ ஃபயரே அனௌன்ஸ் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் கிளிச்சஸ் இருக்குன்னு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து
ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த அஃபிஷியல் யூடியூபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஐ மீன் வாட்ஸ்அப் குரூப்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஸோ நீங்களே நிறையா யூடியூபர்ஸ் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது உண்மைதான் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு நியூஸ் உண்மை தான். ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பேன் ஆயிடுச்சுங்களா, எந்த ஒரு நியூஸுமே வரல ஓகேங்களா. ஸோ அப்படி பேன் ஆயிருந்துன்னா என்ன ப்ரோ பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அதை நேற்றே சொல்லியிருந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோஸ்க்கு யூஸ் போகல, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஆடியோலாம் வர போட்டிருந்தேன் ஓகேங்களா. ஸோ என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி ஜெயிச்சிருச்சு. ஸோ அதை உண்மை ஓகேங்களா. ஸோ ஏற்றுக்கோங்க, காப்பி அடித்தாங்கன்னு சொல்லிட்டு பப்ஜி அந்த கேஸில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு இன்னும் அவ்வித அதிகாரது அதிகாரப்பூர்வமான இதில் எதுவும் கிடைக்கல ஓகேங்களா. ஸோ ஜெயிச்சிருச்சு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு நியூஸ் மட்டும் தான் எனக்கும் கிடச்சிது ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து அது அந்த பேப்பர் ஒர்க் மாதிரி ஐ மீன் எப்படி சொல்கிறது ஃபோட்டோ காப்பி மாதிரி இதை ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு லீகலான ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்லேயே அனௌன்ஸ் பண்ண மாதிரி அது ஒரு இது இல்லை. உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி ஒரு நியூஸ் ஜெயிச்சதுன்னு சொன்னனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா கருணா வந்து நான் சொன்ன மாதிரி தான் அமௌண்ட் பே பண்ணணும் ஃபஸ்ட் விஷயம். ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கேட்குற அமௌண்ட்டை கொடுத்தா ஆகணும். ரெண்டாவது விஷயம் ஆப்பை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவானுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாராலையுமே ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாத ஒரு ஃப்ரீ ஃபயராக வரும். ஏன்னா இப்போ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு டீம் இல்லை, அந்தளவுக்கு ஒரு கம்பெனி க்ரோயிங் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா காப்பி அடித்த ஆல்ரெடி அதை ஏற்கனவே பில்ட் பண்ண கேம் வந்து கருணாக ஓன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஏகப்பட்ட டீம்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட மணி இருக்குது, ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்குது. காரணம் லான்ச் ஆனால் அவங்களால சம்பாதிக்க முடியும் அந்த ஒரு துணிச்சலும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுட்டு போக மாட்டானுங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கேமை ரீலான்ச் தான் பண்ணுவாங்க. ரீலான்ச் என்னென்னா வந்து ஆப்பை ஃபுல்லாக மேப் எல்லாத்தையுமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவானுங்க ஓகேங்களா. ஸோ புது மேப்பாக புதுசாக நமக்கு ஒரு 1 மந்தில் வரும் ஓகேங்களா. 1 ஆர் 2 மந்த்ஸில் வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஆப் டெவலப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு ஒரு நார்மலாக ஒரு ஓபி 30 ஒரு ஓபி அப்டேட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 2 மாதம் எடுத்துக்கிறானுங்களா. ஸோ அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் 1 மந்தில் முடிச்சிடணும். நம்ம ஆளுங்க டீம் இப்போ காசை அள்ளி இறச்சானே சீக்கிரமாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ போனஸ் தரேன்னு சொன்னோன்னா டப்புன்னு முடிச்சு கொடுத்துருவானுங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் என்ன வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு மட்டும்தான் என்ன ப்ளே ஸ்டோர் இருக்குது காரணம் தெரியலையே அப்படின்னு நினைப்பீங்களே. ஒரு வேளை அதை டவுன்லோட் பண்ண வைக்கிறதுக்க கூட இருக்கலாம்ல. நம்ம பையன் திருட்டு பயலாச்சே குமார் சொல்லவா வேணும், நம்மக்கிட்டே என்ன மாட்டு மாட்டுவான். ஸோ அப்போ இப்போ நம்மளே டவுன்லோட் பண்ண வைக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுவோம். ஆக்சுவலாக அந்த கேமை டவுன்லோட் பண்ண வைக்க 100 மில்லியன் அடிக்க வைக்கிறதுக்காக என்னெல்லாம் வேலை பார்த்தா நமக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனலோட லிங்க் இருக்குது, ஜிஎன் லீடர் ஒய்டி ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா டெய்லி லைவ் போட்டுட்ருக்காரு ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போட்டுட்ருக்காரு, போய் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் தாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னொரு 300 to 400 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கதா சொன்னார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் கொடுத்திங்கன்னா வந்து அவரும் நல்லா துணிச்சலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவோட வந்து பார்த்திங்கன்னா அவரும் வீடியோஸ் போடுவார், லைவ் போடுவார் ஓகேங்களா. ஸோ நைட் டைமில் தான் லைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வந்தால் கூட பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம் தான். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே முடிஞ்சால் பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் இதை வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்கோர் பண்ணி வச்சுங்க, ஃபேக் நியூஸை யாரும் நம்ப வேண்டாம். இன்னும் அவங்களா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் எதுவும் நம்ப வேண்டாம் ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறது தான். ஸோ இப்போ நான் சொன்ன 3 காரணமும் உங்களுக்கு அக்செப்டபுளாக இருந்ததுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மக்கள் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல்.